வணக்கம் நண்பா, எப்படி இருக்கீங்க? மனசே ரிலாக்ஸ் வித் கணேஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு மேலும் மேலும் ஒரு பெரிய விதமான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. நம்ம சேனலில் தியேட்டர்ஸ் விலாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு ஊரோட தியேட்டர்ஸோட ஒரு விலாகை பற்றியும் நான் வந்து பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த வரிசையில் சில ஸ்பெஷலான தியேட்டர்ஸோட ஒரு ரிவ்யூவையும் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அதாவது மல்டிப்ளெக்ஸ் சார்னாவோட தியேட்டரு, இல்லாட்டி ரொம்ப ஒரு ஃபேமஸான தியேட்டரு, அது மாதிரியான சில தியேட்டர்ஸ்லாம் செலக்ட் பண்ணி நான் வந்து பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் திருநெல்வேலியில் இருக்கிற பிஎஸ்எஸ் மல்டிப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு தியேட்டரோட ரிவ்யூ பற்றி கேட்டிருந்தீங்க. அதை தான் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பிஎஸ்எஸ் மல்டிப்ளெக்ஸ் பற்றி, அந்த தியேட்டரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த தியேட்டரை பற்றி சின்னதாக ஒரு ஹிஸ்ட்ரி வந்து பார்க்கலாமே. இந்த பிஎஸ்எஸ் மல்டிப்ளெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அதாவது முதல் முறையாக திருநெல்வேலியில் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு ஃபஸ்ட்டு மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர் வித் கம்ப்ளீட் பேக்கேஜுங்க. ஃபஸ்ட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸ்ரீ பாக்கியலக்ஷ்மி தியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு 2010 வரைக்கும் ஆப்ரேட் ஆகியிருந்த ஒரு தியேட்டரை வந்து பிஎஸ்எஸ் குரூப் வந்து அதை வந்து வாங்கி மர்ச் பண்ணி ஒரு பக்காவான ஒரு ரெனோவேஷனில் ஆரம்பித்தது 2010. அப்போ வந்து 3 ஸ்க்ரீனில் வந்து ஆப்ரேட் ஆகியிருந்த தியேட்டரு, அதாவது ஒரு 2 ஸ்க்ரீன் வந்து பக்காவாக ஆப்ரேட் ஆச்சு, ஒரு ஸ்க்ரீன் வந்து அப்பப்போ ஆப்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது பிஎஸ்எஸ் மல்டிப்ளெக்ஸு திருநெல்வேலியில் உருவாகிருக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்க்ரீன் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு திரையரங்கமாக இப்போது ரீசெண்டாக ஆகஸ்டில் வந்து ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கூட்டுற அளவுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் திறக்கப்பட்ட இந்த தியேட்டர் தான் பிஎஸ்எஸ் மல்டிப்ளெக்ஸுங்க. ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைடெக் சிட்டிக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு, அதாவது சத்யம் சினிமாஸாக இருக்கட்டும் இல்லை பிவிஆர் சினிமாஸாக இருக்கட்டும், அந்த அளவுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டத்தை நம்ம திருநெல்வேலியில் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் சினிமா ரசிகர்களுக்காகவே ஸ்பெஷலாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த பிஎஸ்எஸ் மல்டிப்ளெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பெரிய பிஎஸ்எஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு பெரிய ஒரு குரூப்புங்க. அதாவது பிஎஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட்ஸ்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களோட ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பெரிய ஒரு குரூப்பு தான் நம்ம அந்த பிஎஸ்எஸ் மல்டிப்ளெக்ஸ் வந்து உருவாயிருக்கு. மக்களுக்கு ஒரு தரமான ஒரு படத்தோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும், அதுக்கு நம்ம மக்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்எஸ் மல்டிப்ளெக்ஸ் திருநெல்வேலி. இது திருநெல்வேலியில் மட்டும் இல்லாமல் நம்ம தென்காசிலையும் வந்து இந்த பிஎஸ்எஸ் மல்டிப்ளெக்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் அதுக்கு சுற்றுப்புற ஊர்கள்லையும் நிறைய வந்து ஆரம்பிக்கிறதா பிளானிங் வந்து இருக்குங்க. அப்புறம் இந்த தியேட்டரில் அப்படி என்னடா ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிஎஸ்எஸ் மல்டிப்ளெக்ஸில் வந்து 4 ஸ்க்ரீனுங்க. 4 ஸ்க்ரீனுமே சோனி 4K டால்பி அவுரோ 3D வந்து பார்த்திங்கன்னா பக்காவான ஒரு டெக்னாலஜி என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா 4K டால்பி 7.1 வந்து இந்த டால்பியில் வந்து இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலராக எடுத்துட்டிங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே சில்வர் ஸ்க்ரீன்ஸ் கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தரமாக டால்பிக்கு டால்பியும் இருக்குது, ப்ளஸ் 4K ப்ரொஜெக்ஷனும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில்வர் ஸ்க்ரீன் கேட்டகரியிலையும் வந்து இந்த மல்டிப்ளெக்ஸை பிரிச்சிருக்காங்க. லைட்டிங்காக இருக்கட்டும் சும்மா பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உள்ளே அந்த ஆர்ட் கேலரியாக இருக்கட்டும், அந்த ஏஸ்தெட்டிக்காக இருக்கட்டும், அவ்வளோ வந்து ஒரு அழகான ஒரு வடிவமைப்பை நீங்கள் வந்து பார்க்கலாங்க. ஏன்னா ஒரு எந்த அளவுக்கு வந்து அவங்க இன்வால்மெண்ட்டாக இந்த இதில் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே வந்து பார்க்கலாம். ரொம்பவே வந்து ஒரு பிரம்மி போற்ற அளவுக்கு ஒரு திருநெல்வேலியில் இந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு திரையரங்கம் இருக்கிறது வந்து நம்ம மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. ஸோ இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் திருட்டு வீசிலில் படம் பார்க்குறத அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு தியேட்டரில் வந்து அந்த முழுமையான அந்த எக்ஸ்பீரியன்ஸை அடையணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட நோக்கமும் கூட. அதுக்கு நம்மளும் சப்போர்ட் பண்ணாதான் இது மாதிரி நிறைய மல்டிப்ளெக்ஸஸ் வந்து நம்ம ஊர்லேயும் வந்து உருவாகும் அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன கான்செப்டுங்க. 4 ஸ்க்ரீன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளான ஒரு சோஃபா சிட்டிங்கும் ப்ளஸ் கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் வந்து ரொம்பவே வந்து ஸ்பேஷியஸாக இருக்குங்க. இந்த மல்டிப்ளெக்ஸில் வெரைட்டி ஆஃப் ஃபுட் கோர்ட் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஸோ நம்மளோட
ப்ரிஃபரன்ஸுக்கு தகுந்தாப்பில் எல்லாமே வந்து கிடைக்குதுங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும் என்னென்ன நீங்கள் சாப்பிடணும்னு நினச்சிங்களோ, அதாவது வெஜிடேரியன் சாப்பாடு ஒரு ஃபுட் கோர்ட்டில் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்களோ எல்லாமே இங்கே கிடைக்குது. சீட்டிங்கை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். ஒரு ஒரு ஸ்க்ரீனுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்டைலான ஒரு சீட்டிங்கும் ஒரு ஆர்ட் கேலரியும் ஒரு லைட்டிங்கும் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு எரேனா ஸ்டைலில் ஒரு பக்காவான ஒரு சவுண்ட் இன்ஜினியர் மூலமாக அந்த டால்பி ஏரோவை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்பீக்கர்ஸை வந்து பொசிஷனிங் பண்ணி கரெக்டாக வச்சுருக்காங்க. ஓவர் ஹெட் ஸ்பீக்கர்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ சவுண்ட் குவாலிட்டிக்கு வேறு எந்த ஒரு குறையுமே இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, டிக்கெட் ப்ரைஸை பற்றி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மொத்தமாக வந்து ஒரு நாலு ஸ்க்ரீன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 1500 சீட்டிங் கெப்பாசிட்டி கிட்டே இருக்குங்க மொத்தமாக டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த டிக்கெட் ப்ரைஸ்லாம் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கோல்டு கேட்டகரின்னு ஒன்று இருக்குங்க. அந்த கோல்டு கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா அந்த சொஃபிசிகேட்டடான அந்த சோஃபா சீட்டிங். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 ரூபாய்க்கு மேலே வருதுங்க. அதே மாதிரி எலைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 180 ரூபாய்க்கிட்ட வந்து அந்த எலைட்லேயும் வந்து வருது. ஸோ பட்ஜெட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து ஒரு 200 ரூபா 180 ரூபாய்க்கிட்ட வந்துடுது. ஸோ ஒரு தரமான ஒரு காசு கொடுத்து உங்கள் காசுக்கு ஒரு வேல்யூவான ஒரு திரையரங்கத்தில் படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம PSS மல்டிப்ளெக்ஸ் திருநெல்வேலியை சூஸ் பண்ணலாம். ஷோ டைம்லாம் வந்து எப்போ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10:30 ஒரு ஷோவும், 2:30 ஒரு ஷோவும், 6:30 ஒரு ஷோவும், நைட்டு 10:30 ஒரு ஷோவும், மொத்தம் 4 ஷோஸ் வந்து பண்ணுறாங்க. சில முக்கியமான டயத்தில் வந்து காலையில் 4 மணி ஷோ, 8 மணி ஷோ, 5 மணி ஷோ கூட வேரியஸ் டைமில் வந்து பண்ணுறாங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது PSS மல்டிப்ளெக்ஸ் திருநெல்வேலியில். இன்னும் அடுத்து ஒரு அட்டகாசமான ஒரு தியேட்டரோட ரிவ்யூவோட நான் வந்து உங்களிடம் வந்து சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் கணேஷ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே இந்த வீடியோவை ஷேரும் லைக்கும் பண்ணுங்கள். நன்றி நண்பா, வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட ரீச் வந்து பார்த்திங்கன்னா 2000-3000 கிட்ட போயிட்டுருக்கு. ஸோ எல்லாமே உங்களோட சப்போர்ட் தான். முக்கியமாக வந்து தியேட்டர்ஸ் வீலாவுக்கு வந்து நான் நிறையா போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த தியேட்டர்ஸ் வீலாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்குது. அதே மாதிரி பிளேலிஸ்ட்டில் போயிட்டு நிறையா தியேட்டர்ஸ் வீலாக்கோட பிளேசஸோட தியேட்டர்ஸ் வீலாக்கு வந்து போய் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே அது பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் இன்னும் நிறையா வந்து தியேட்டர்ஸ் வீலாக் நான் வந்து போட்டுட்டு தான் இருக்கேன். நிறையா பேர் வந்து பிரதர் வீடியோஸில் வந்து போடுங்கன்னு சொல்கிறாங்க, கண்டிப்பாக நான் போட தான் போகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நல்ல நல்ல வீடியோஸ் வந்து உங்களுக்காக நான் போட போகிறேன். பாய்.